நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதனை எதிர்கொள்ள கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 11 தேதி நடைபெற்ற அஇஅதிமுகவின் பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை தேர்ந்தெடுத்த அடுத்த சில நிமிடங்களில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்த நிலையில் பொதுக்குழு நடத்தியது செல்லும் என தீர்ப்பு வழங்கியது. தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றலானது. இவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இறுதி விசாரணை டிசம்பர் 6 தேதி மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாரான நிலையில் இருப்பதாகவே இடைக்கால பொதுச் செயலாளரான பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பு வரும் பட்சத்தில் உடனடியாக தேர்தலை நடத்தி முடித்து இடைக்கால பொதுச் செயலாளரிலிருந்து நிரந்தர பொதுச் செயலாளராக தன்னுடைய தலைமையை நிலைநிறுத்திக் கொள்ள பழனிசாமி தயாராக உள்ளார். ஒருவேளை செல்லாது என தீர்ப்பு வந்தால் தீர்ப்பின் அம்சங்களை வைத்து அடுத்த பொதுக்குழுவை கூட்டி இடைக்கால பொதுச் செயலாளராக பதவியை நீடிக்க பழனிசாமி தரப்பு தயாராக உள்ளது. பொதுக்குழு உறுப்பினர்களில் 97% பேரின் ஆதரவு பழனிசாமிக்கு இருப்பதால் அடுத்த பொதுக்குழுவை உடனடியாக கூட்டுவது சுலபமான செயலென கருதுகின்றனர். மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கும் நெறிமுறைகளை கடைபிடித்து பொதுக்குழுவை நடத்தும் பட்சத்தில் அதனை எதிர்த்து மீண்டும் ஒருமுறை பன்னீர்செல்வம் தரப்பு நீதிமன்றம் சென்றாலும் வழக்கு தங்கள் தரப்பிற்கு சாதகமாகவே முடியும் என பழனிசாமி தரப்பினர் நம்பிக்கையுடன் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.